காட்டில் நிறைய பறவைங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. காட்டில் எல்லா பறவைகளும் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் மீனுக்குருவி ஒரு சின்ன கூட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. மீனுக்குருவி ஏழையாக இருக்கிறதுனால அதனால் வீடு கட்ட முடியல. ஒரு நாள் காட்டில் இருக்க பறவைங்க கிட்ட மேகராணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைங்களா, நீங்கள் எல்லாரும் நல்லா பாதுகாப்பான வீடு கட்டிக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் காட்டில் மழை பெய்ய வர போகிறேன். மேகராணி, நீங்க எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. என்னோட காட்டுல நீங்க நல்ல மழை பெய்யுங்க. மேகராணி, நீங்க கண்டிப்பா எங்க காட்டுல மறக்காம மழை பெஞ்சிருங்க. நீங்க மழை பெய்யாம எங்க காடே வறண்டு போயிருக்கு. அத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கிக்கோ கிளி, நீ கவலைப்படாத. நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்க காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் காடு பழைய மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேகராணியும் அங்கிருந்து போயிட்டாங்க. மற்ற பறவைங்க எல்லாம் மழை பெய்யறத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அதே சமயம் மீனுக்குருவி வீட்டில் அதோட குட்டிங்க கூட பேசிக்கிட்டு இருந்தது. ஐயோ, காட்டில் புயல் மழை வேற வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னோட வீடு கட்டக்கூட காசு இல்லையே. இந்த புயல் மலையில் என்னோட குட்டிங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்கே போவேன்? இந்த மலையில் நனைஞ்சா என்னோட குட்டிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. இப்போதைக்கு என்னோட குட்டிங்க மலையில் நனையாமல் இருக்க நான் எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் காட்டுக்குள்ளே போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து காட்டில் இருந்து குச்சி வாழையிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தற்போதைக்கு ஒரு கூடாரம் கட்டுச்சு. அம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ வெயில் அடிக்குது, நீங்கள் ஏமா கூடாரம் போட்டிருக்கீங்க? ஆமாம் அம்மா, இந்த இலை போட்டதுனால ஒரே வெக்கையாக இருக்கு, காத்தோட்டமாகவே இல்லை. குட்டிங்களா, மழைக்காக தான் நான் இந்த கூடாரம் தயார் பண்ணியிருக்கேன். நம்ம காட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் மழை பெய்ய போகுது. அதான் நான் பெரிய பெரிய இலையை எடுத்துகிட்டு வந்து கூடாரம் போட்டிருக்கேன். இதுக்கு கீழே மழை தண்ணி வராது. நீங்களும் மழையில் நனையாமல் பாதுகாப்பாக இருப்பீங்க. அம்மா, பேசாம நம்ம மழை வரத்துக்கு முன்னாடி பாட்டி வீட்டுக்கு போனா என்ன? அங்க போனா நம்ம மலையில நனையாம இருக்கலாம்லம்மா. இல்லடா செல்லம், பாட்டி ரொம்ப ஏழை. நம்ம அங்க போனா பாட்டிக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்டயும் உணவு இருக்காதடா. நீங்க கவலைப்படாதீங்கடா செல்லம், நான் காட்டுல கொடை வியாபாரம் பண்ண போறேன். அதுல வர காசை வச்சு நம்ம புதுசா வீடு கட்டலாம், சரியா? அம்மா, காட்டுல பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உதவி கேட்கலாம்லம்மா. அதெல்லாம் வேண்டாம் செல்லம், நான் சம்பாதிச்சு பெரிய வீடா கட்டி தரேன். எதுக்கு அவங்க கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு? மறுநாளும் ஆச்சு. காட்டிலையும் புயல் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. எல்லா பறவைகளும் அவங்களோட குட்டிங்க கூட வீட்டில் பாதுகாப்பா இருந்தாங்க. குட்டிங்களா, நான் பெரிய பெரிய இலைய வச்சு வீடு கட்டினதுனால இங்க மழை தண்ணி வரவே இல்லை. பாத்தீங்களா, நான் போயிட்டு கொடை வியாபாரம் பண்ண போறேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா மலையில நனைஞ்சு குளூர்ல செத்துருவீங்க. நீங்க பத்திரமா இங்கேயே இருங்க அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிட்டு அங்க இருந்து போனது. கொடை வாங்கலையோ கொடை, கொடை வாங்கலையோ கொடை, பெரிய பெரிய கொடை வாங்கலையோ கொடை அப்படின்னு மீனுக்குருவி சத்தமா பறவைங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அந்த இடத்துக்கு மைனாவும் வந்தது. மீனுக்குருவி, இவ்வளவு மலையில நீ இங்க என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு குளிர்லையா என்ன? இப்படியே மலையில நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஜோரம் வந்து செத்துருவேன். மைனா, நான் என்ன பண்ணுவேன்? என்னோட குட்டிங்க அந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்க. நான் வந்து வியாபாரம் பண்ணாதானே எதுனா உணவு வாங்கி தர முடியும். சரி மீனு, நீ எனக்கு ஒரு நல்ல கொடை கொடு, நான் வாங்கிக்கிறேன். மைனாவும் ஒரு கொடையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனது. காட்டிலையும் வேகமாக காற்றடிச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மீன் குட்டியோட குட்டிங்க கீழே விழுந்து அடிபட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருந்தது. அம்மாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாக கிக்கோ கிளி வந்தது. குட்டிங்க அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போனது. குட்டிங்களா, நீங்கள் எப்படி கீழே விழுந்தீங்க? உங்களுக்கு எப்படி இப்படி அடிபட்டது? உங்கள் அம்மா அப்பா எங்க? குட்டிங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் கிக்கோ கிளி கிட்ட சொன்னாங்க. சரி சரி குட்டிங்களா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட வீட்டுக்கு வாங்க. அங்க வந்து இருங்க, நான் உங்க அம்மா வர வரைக்கும் உங்களை நல்ல பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கோ கிளி அவங்கள கூட்டிக்கிட்டு பறந்து போச்சு. அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு மருந்து போட்டு தூங்க வச்சிருந்தது. அந்த இடத்துக்கு விஷயம் கேள்விப்பட்டு மீனுக்குருவி வந்தது. என்னோட குட்டிங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னோட குட்டிங்க இறந்து போயிட்டாங்களா? இல்ல மீனு, என்னோட குட்டிங்க அடிபட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு கட்டு போட்டு வலி தெரியாம இருக்க மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாங்க. நீ பயப்படாத, உன்னோட குட்டிங்களுக்கு ஒன்றும் ஆகல. கிக்கோ கிளி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ என்னோட குட்டிங்களை
நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு. அதே சமயம் மைனா போயிட்டு காட்டுல இருக்க பறவைங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மலையிலயோ மீன் குருவி கொடைய வித்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. நான் கேட்டதுக்கு அவங்களோட குட்டிங்க வீடு இல்லாம மலையில கஷ்டப்படுறாங்க, அதுக்குதான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குதுன்னு சொல்லுச்சு. அதுகிட்ட குட்டிங்களுக்கு கொடுக்க சாப்பாடு கூட இல்லையும். ஆமா, நான் கூட பார்த்தேன், அது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து மீன் குருவிக்கு எதுனா உதவி செய்யணும். சரி, என்கிட்ட உணவு கொஞ்சம் நிறைய இருக்கு, நான் அதுக்கு உணவு கொடுத்து உதவி பண்ண போறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து மீன் குருவிக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுத்தா என்ன, அந்த வீட்டுல மீன் குருவி அதோட குட்டிங்க கூட சந்தோஷமா இருக்கும்ல. இது ரொம்ப சூப்பர் ஐடியா. அப்ப சரி, எல்லாரும் நாளைக்கு ஒரு வீடு கட்டி மீன் குருவிக்கு கொடுக்கலாம். மறுநாளும் ஆச்சு, எல்லா பறவைகளும் சேர்ந்து மீன் குருவிக்காக ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போயிட்டு மீன் குருவியை இங்கே கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து பறந்து கிக்கோ கிளி வீட்டுக்கு போனாங்க. மீன் குருவியே வா, நம்ம போயிட்டு உணவு தேடி எடுத்துட்டு வருவோம். உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீன் குருவி எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து போனாங்க. மீன் குருவி, இங்க பாத்தியா, இதுதான் உன்னோட புது வீடு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்காக ஒரு வீடு கட்டி இருக்கோம். இல்ல இல்ல, வேணாம், எனக்கு இவ்ளோ பெரிய வீடு எல்லாம் வேணாம். மீன் குருவி, நீயும் எங்களோட ஃப்ரெண்ட் தான், நீ எங்ககிட்ட உதவி கேட்கலனாலும் நீ கஷ்டப்படுறத பாத்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து உதவி பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் மீன் குருவி அதோட குட்டிங்களும் அந்த புது வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன சொரிட்ட கேட்ட குவஷனுக்கு அமுஜானு, சுகேனேஷ், சங்கீதா, பிரியா, பூமனாகுட்டி கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஹாய் இனியா, ஹாய் ஆரிஃப், ரிஜியா, ஹாய் சுகணேஷ், ஹாய் ஹாய் நஃபா, லிங்கேஸ்வரி, ஹாய் ரித்திகா, ஹாய் கார்த்திகா, ஹாய் ஹாய் பாவனா. இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மேகராணி எத்தனை பறவை கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய். Please subscribe.